டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஜெயந்தி மாலாபாலி, மறைந்த விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் திரௌபதி முர்மு வழங்கினார். மக்களவைத் தேர்தல் எஞ்சிய 4 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் தீவிரம் அடைந்துள்ளது பிரச்சாரம். இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தவறான கொள்கையுடன் செயல்படுகிறது. தெலுங்கானா பிரச்சாரத்தில் பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பேச்சு. பெண்களின் முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ராய்பரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி தகவல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 5 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல். அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முக்கிய ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து கருத்து கேட்பு. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கியிருக்கிறோம். மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் மூசா ஷமீர் தகவல். பங்களாதேஷுக்கு எதிரான 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாதனை. விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் வழங்கும் 2ஆம் கட்ட விழா இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதல் விருதாக வைஜெயந்தி மாலாபாலிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மறைந்த பாத்திமா பீவிக்கு வழங்கப்பட்ட விருதை அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். தேமுதிக தலைவரும் மறைந்த திரைப்பட நடிகருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதனை அவரது மனைவி பிரேமலதா பெற்றுக் கொண்டார். வள்ளி ஒயில் கும்மி நாட்டுப்புற நடனக் கலைஞர் எம் பத்ரப்பன், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, கண் மருத்துவர் டாக்டர் ஜி நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தேர்தலில் ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் எஞ்சிய 4 கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. 4வது கட்ட தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் மாலையுடன் நிறைவடைகிறது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி, அக்கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். பாஜக தலைவர் ஜே பி நட்டா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும்
வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தவறான கொள்கையுடன் செயல்படுவதாக பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 13 தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் போங்கீர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போரா நரசையாவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அமித்ஷா இடஒதுக்கீடு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தவறான கொள்கையுடன் செயல்படுவதாக குறிப்பிட்டார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதி மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் என்றும் ராகுல் காந்தியின் வாக்குறுதிகள் அவருடைய குடும்பத்தை மட்டுமே வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் தமது சகோதரர் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெண்கள் மத்தியில் அவர் இன்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். 18 மக்களவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ராய்பரேலி அமேதி தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்றும் பிரியங்கா காந்தி நம்பிக்கை தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக ஜார்க்கண்ட் சென்ற அவர் ஜார்க்கண்ட் மாநில வர்த்தக சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது ஜார்க்கண்டில் நிலையற்ற அரசியல் காரணமாக வளர்ச்சிப் பணிகள் முடக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனினும் கடந்த 10 காலமாக ஜார்க்கண்டின் வளர்ச்சிக்கு பாஜக தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். முந்தைய அரசுகள் ஏழை எளிய மக்களின் நலன்களில் அக்கறையுடன் செயல்படவில்லை என்று தெரிவித்த நிர்மலா சீதாராமன் மாநிலத்தின் பொருளாதார நிலை மேலும் வலுவுடன் அமைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பான பணிகளை செய்து வருவதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்தார். The role of non-governmental organizations, voluntary organizations, is very well recognized. They play an important role, particularly in far-flung areas, and recognizing that they need more avenues of funding themselves is where we brought in the social stock exchange suggestion. It went through a lot of consultation, NGOs gave their input, SEBI has done a very well thought-through planning. Today you are able to raise money for public cause in a non-profit environment also from the market. That is the biggest opening which has happened for non-profit organizations. இரண்டு தொழில் அதிபர்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு கருப்பு பணம் அனுப்பப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாட்டே இரண்டு தொழில் அதிபர்கள் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு விளக்கம் அளிக்காமல் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக அவர் கூறினார். பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஏன் விளக்கம் அளிப்பதில்லை என்றும் சுப்ரியா கேள்வி எழுப்பினார். ரோஹித் விமலா கொலை வழக்கில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த அவர் கடந்த 2016 நிகழ்ந்த இந்த சம்பவம் தற்போதைய அரசு மீண்டும் அந்த விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்படும் என்றும் விசாரணையில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் ரோஹித் விமலா கொலையில் தொடர்புடைய அனைவரும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
சிவகாசி அருகே இன்று நேரிட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் சரவணகுமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இன்று மதியம் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அங்கு வேலை பார்த்த 5 பெண்கள் உட்பட 8 தொழிலாளர்கள் பலியாயினர். இந்த விபத்தில் 7 பெண்கள் உட்பட 13 பேர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிக்குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இறந்தவர்களின் உடலை மீட்டு காயமடைந்தவர்களை சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் விபத்து குறித்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வெடிவிபத்தில் அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் விபத்தில் விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியாக இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விருதுநகர் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று உரிய நிவாரண நிதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் வேலாயுதம் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பதிவில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மாற்றுக் கொள்கைகள் கொண்டவராக இருந்தாலும் வேலாயுதம் அனைவரிடமும் நன்கு பழகும் குணம் கொண்டவராக இருந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரது பிரிவினால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இதேபோன்று முன்னாள் இந்திய குடிமைப்பணி அதிகாரி மூசா ரசா மறைவுச் செய்தியை அறிந்து தாம் மிகுந்த வருத்தம் அடைந்ததாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருப்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவை குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றனர். அப்போது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் போடப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவற்றின் தற்போதைய நிலை, வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்தும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த ஆலோசனையில் காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றன. மொத்தம் 900,000 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதியிருந்தனர். 10ஆம் வகுப்பு விடைத்தாட்கள் திருத்தும் பணி கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதன் பின்னர் மாணவர்களின் மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் வெளியிடப்படுகிறது. மாணவர்களின் தேர்வு முடிவுகள் www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்கள் மூலமாக வெளியிடப்படுகின்றன. தேர்வர்கள் இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்.
மேலும் பள்ளி மாணவர்களின் மொபைல் எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். சென்னையில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் முதற்கட்டமாக 10 போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை அவர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், இந்த பந்தல்கள் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அமைக்கப்படுவதாக கூறினார். இந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டிற்காக மண் பானைகளில் குடிநீர் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வாகன ஓட்டிகளின் கோரிக்கையை ஏற்று நெடுஞ்சாலைகளிலும் இதுபோன்ற நிழல் பந்தல்கள் அமைக்க நெடுஞ்சாலைத்துறையுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸ், முக்கியமான ஜங்ஷன், அதிக டிராஃபிக் வரக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும். இன்னொரு ஒரு எங்களோட பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும்பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும்பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழை காலங்களையும் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அவங்க தொடங்கியிருக்கார்கள். தமிழகத்தில் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நான் முதல்வன் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி இன்று துவங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் தலைசிறந்த கல்வியாளர்கள் கலந்து கொண்டு உயர்கல்வியில் எந்த பாடங்களில் சேர்ந்து படிக்கலாம் என்பது குறித்து விளக்கம் அளித்தனர். வங்கிக் கடன் வசதி உள்ளிட்ட பல்வேறு தகவல் குறித்த விவரங்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கல்லூரி கனவு 2024 நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பிறகு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த திட்டத்தை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அவர் தரிசனம் செய்தார். கோவில் சார்பில் இணை ஆணையர் மாரியப்பன் ஆளுநரை வரவேற்றார். தொடர்ந்து கருடாழ்வார் தரிசனம் செய்து மூலவர் பெரிய பெருமாள் ரங்கநாச்சியாரை அவர் தரிசனம் செய்தார். இதனையடுத்து திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவிலிலும் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். ராட்வீலர்ஸ், அமெரிக்கன் புல்டாக், ஆசியன் ஷெப்பர்ட் டாக் உள்ளிட்ட 23 வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாய் இனங்களை ஆபத்தானவை என்று மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அறிவித்துள்ளது. எனவே இவற்றை இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாயை வெளியில் கூட்டிச் செல்லும் போது கட்டாயமாக இணைப்புச் சங்கிலி, தற்காப்பு கவசம், கழுத்துப்பட்டை அணிந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 126வது மலர் கண்காட்சி நாளை தொடங்க உள்ளது. இதை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக 388 வகையான வண்ண மலர்கள் பூத்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள 650,000 மலர் செடிகளிலும் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தாவரவியல் பூங்காவிற்குள்ள புது பூங்காவில் 10,000 மலர் தொட்டிகளில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. 100,000 ரோஜா மலர்களைக் கொண்டு டிஸ்னி வேர்ல்ட் வடிவம், 80,000 கார்னேஷன் மலர்களைக் கொண்டு நீலகிரி மலையில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்பட்டு வரும் குப்பைகள் விமான நிலையம் அருகே உள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இந்த கிடங்கில் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மலை போல் தேங்கியுள்ளன. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை திடீரென குப்பையில் தீப்பற்றி எரிய துவங்கியது. 3வது நாளாக இன்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். தீயின் காரணமாக வெளியேறும் கரும்புகை பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் போன்ற உபாதைகளை ஏற்படுத்தி வருகிறது.
புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் மத்திய அரசின் ஹால்மார்க் தங்க நகை தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் தரம் குறைந்த தங்க நகைகளை விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 10 கிலோ தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் கோவில் கடல் பகுதி சுமார் 100 அடி தூரம் திடீரென உள்வாங்கியது. இதனால் கடலில் உள்ள பாறைத்திட்டுகள் அனைத்தும் வெளியே தென்படுகின்றன. இந்நிலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியை தாண்டி ஆழமான பகுதியில் சென்று குளித்தனர். இதனை கண்ட காவல்துறையினர் அவர்களை எச்சரித்து கரை திரும்ப அறிவுறுத்தினர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். வினாடிக்கு 45 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரால் சுமார் 2756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கடும் வெயில் காரணமாக வெற்றிலை விவசாயத்தில் சரியான விளைச்சல் இல்லை என்று சிவகங்கை மாவட்ட திருப்புவனம் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வெயிலில் வதங்கும் வெற்றிலையால் சரியான விளைச்சல் இல்லாமல் மகசூல் கிடைக்கவில்லை என சிவகங்கை மாவட்ட திருப்புவன பகுதி வெற்றிலைக்குடி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது திருப்புவனத்தில் மட்டும் வெற்றிலைக்குடி கால் விவசாயம் நடைபெற்று வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்பாச்சேத்தி, பச்சேரி, ராஜகம்பீரம், மானாமதுரை, திருப்பத்தூர், இயேசுபுதூர் பகுதிகளில் நடந்து வந்த வெற்றிலைக்குடி கால் விவசாயம் தற்போது குறைந்துவிட்டது. திருப்புவனப்புதூர், நெல்முடிக்கரை ஆகிய 2 இடங்களில் 2 கொடிக்கால் விவசாய சங்கங்கள் உள்ளன. திருப்புவனத்தை சுற்றி புதூர், பழையனூர், கல்யாணந்தூர், நயினார்பேட்டை, வெள்ளக்கரை, மடப்புறம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அது அக்னி நட்சத்திர வெயிலால் வெற்றிலை கருக ஆரம்பித்துள்ளது. இதனால் பல ஏக்கர் பயிரிடப்பட்ட வெற்றிலை தற்போது மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயி செல்வம் தெரிவித்தார். என் பேரு செல்வம். திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திருப்புவனத்துல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 100 ஏக்கர்ல வெற்றிலை சாகுபடி செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த சாகுபடியை நம்பி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். வெப்பம் அதிகரிச்சனால வெத்தலை பூரா இந்த மாதிரி இருக்கிற வெத்தலை இந்த மாதிரி ஆகி போச்சு. அது மாதிரி இதில் வந்து எனக்கு 200 கிலோ விழுகுது, இது வந்து எனக்கு 50 கிலோதான் விழுகுது. இங்கே பாருங்க, இதை இப்போ அந்த அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தூரம் கருகி போச்சுன்னு பாருங்க. வெற்றிலைக்கு அடுத்தபடியாக சிவகங்கை திருப்புவனம் வெற்றிலை தான் மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. 1000 ஏக்கருக்கு மேல் சிறுகாமணி, கற்பூரம், நாட்டு வெற்றிலை என ஏராளமான ரகங்கள் விவசாயிகள் பயிரிட்டு மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, பரமக்குடி, தேவகோட்டை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைத்து வந்தனர். வெப்ப தாக்குதலால் கருகி வருகிறது என பூர்வீக வைகை அணை பாசன விவசாய சங்க தலைவர் ஆதிமூலம் தெரிவித்தார். ஆதிமூலம் பூர்வீக வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் பரவலாக வந்து இந்த வெற்றிலை கொடிக்கால் விவசாயம் என்பது செழித்தோங்கிய ஒரு காலம். தற்போது இப்போ பார்த்தோம்னா ஒரு 100 ஏக்கருக்குள்ள திருப்போணத்தில் மட்டும்தான் இந்த விவசாயம் இருக்குது. 2024 மிக கொடுமையான கோடை வெப்பத்தில் இந்த 100 ஏக்கர் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. மகசூல் பார்த்தோம்னா பாதியாக குறைஞ்சி போச்சு. அது இப்போ வந்து அதுக்கு ஒரு இழப்பீடு விவசாயிகளுக்கு தேவைப்படுது. ஒரு சிறப்பு கவனம், ஆராய்ச்சி போன்ற நடவடிக்கைகள், எல்லா விதமான மானிய உதவிகள் எல்லாம் இந்த சாகுபடிக்கும் விவசாயிகளுக்கும் கிடைத்தால் இந்த விவசாயம் அற்றுப்போகாமல் தொடர்ந்து செழித்தோங்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து சக்தி சரவணகுமார். ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தினால் ஆயுதங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஃபா பகுதியில் தீவிர தாக்குதல் நடத்த அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிடும் பட்சத்தில் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆயுதங்கள் அனுப்பினால் அவை மக்கள் நெருக்கடி மிக்க பகுதிகளை நோக்கி குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ஜோ பைடன் அச்சம் தெரிவித்துள்ளார். குண்டுகள் வீசப்படுவதன் காரணமாக காசாவில் மக்கள் கொல்லப்படுவதாகவும், எனவே 2000 பவுண்ட் குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை கடந்த வாரம் நிறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் பைடன் கூறியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ஆயுதங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
காசாவில் குறிப்பாக அதன் தென்பகுதி நகரான ராஃபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் ராஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் துவங்கியுள்ளது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுத உதவி அளித்து வருவதற்கு அதிபர் பைடனின் சொந்த கட்சி எம்பிக்களே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாகவே இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்புவதை நிறுத்தும் முடிவை ஜோ பைடன் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கியிருப்பதாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் மூசா ஷமி கூறியுள்ளார். இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாலத்தீவுகள் அமைச்சருக்கு அன்பான வரவேற்பு அளிப்பதாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் உறவுகளை வலுப்படுத்த இந்த பயணம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள மூசா ஷமி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு மற்றும் பிராந்திய விஷயங்கள் குறித்தும் பரஸ்பர நலன் பயக்கும் விஷயங்கள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் வரும் ஜூலை 26 துவங்கி ஆகஸ்ட் 11 வரை நடைபெறவுள்ளது. இந்தியாவின் சார்பில் பல்வேறு போட்டிகளில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணியும் ஆடவர் அணியும் தகுதி பெற்றுள்ளது குறித்து வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். तो मुझे मतलब काफी नर्वस सा फील हो रहा था बट फिर भी अच्छा हुआ भगवान ने साथ दिया सब कुछ. टारगेट तो सर यही है ओलंपिक जाना है और तैयारियां जैसे कोच ने जैसे जैसे सजेस्ट करेंगे वैसे वैसे सब फॉलो करते रहेंगे अच्छे से. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பங்களாதேஷின் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 156 ரன் இந்திய அணி எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களம் இறங்கிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 135 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி ஏற்கனவே 4 போட்டிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 5வது போட்டியிலும் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் நடைபெறும் இப்போட்டியில் பெங்களூர் அணி இன்னும் சற்று நேரத்தில் களம் இறங்க உள்ளது. இரு அணிகளும் தலா 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7 மற்றும் 8வது இடத்தில் உள்ளன. அடுத்த இடத்திற்கு முன்னேறும் முனைப்புடன் விளையாடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.